கோடி தொண்டர்கள் இருக்காங்க, அதிமுக பக்கம் இருக்காங்க, கடை கோடி தொண்டர்கள் வரையும் அதிமுக யாரால அசைக்கவும் ஆட்டவும் முடியாது அப்படின்றாங்க. அப்ப 90% எப்படி தோத்தோம்? 1.5 கோடி தொண்டர்கள் இருக்க இயக்கத்தில் 1.5 கோடி தொண்டர்களும் எப்படி மாறி போட்டாங்களா? 1 கோடியே 30 லட்சம் டிஎம்கேக்கு போய் போட்டாங்களா? அது எப்படி நடந்தது? எப்படி மாறினார்கள் சொல்லுங்கள். 1.5 கோடி இருக்குது, 1.5 கோடி இருக்குன்னா 1.5 கோடி லிஸ்ட்டை வெளியில் விட்டுட்டு பார்ட்டி எலெக்ஷன் நடத்திருக்கலாமே. உள்ளே நிற்கிறேன்னு வர ஆளை அடித்து வெளியில் துரத்துனாங்களே பார்ட்டி ஆஃபீஸ்லேருந்து, அந்த லிஸ்ட்டே கிடையாது. இதை வந்து கண்டினியூஸாக அம்மா இருக்கும்பொழுது இருந்தாங்க. இப்படி அத்தனை பேரும் இரட்டையிலை விட்டு மாறி ஓட்டு போடுகின்ற நிலை ஏன் ஏற்பட்டது என்பதை அவர்கள் தான் காரணம் சொல்லுது. தேனி மாவட்டத்தில் தீர்மானம் போடுறாங்க, இன்னொருத்தில் அதிமுகவில் தொடர்ந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தான் தலைமையிருந்தாங்க. மாவட்ட செயலாளர்கள் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்க முடியுது பல இடங்களில். ஒற்றுமையாக இருக்காங்கன்றீங்களா? இல்லை இல்லை, என்ன ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னது ராஜாராமர் சொல்கிறாரு, இபிஎஸ் ஓபிஎஸ் தான் இருக்கணும், வேறு யாரும் கூடுருவி கட்சியை பிளவுபடுத்த முடியாது அப்படின்றாங்க. இன்றைக்கி சட்டையை கழட்டிய மாவீரன் இன்றைக்கி வந்தார் வெளியிலேருந்து ஜெயிலிருந்து, அவர் அடிக்கடி அதுதானே சொல்லுவார் தர்ம யுத்தம் நடந்தது ஞாபகம் இல்லையான்னு கேட்டார். நீங்கள் சொன்னவர் ஓபிஎஸ் எதிர்த்து பேசினார். ஓபிஎஸ் என்கின்ற தலைவரை எது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பேசலாம், அவர்கள் மீது நடவடிக்கை பாயாது. இபிஎஸ் பற்றி பேசுனீங்கன்னா ஓபிஎஸ்ஸே சைன் போட்டு வெளியில் எடுத்துருவார் கட்சி விட்டு. இதுதானே கடந்த காலத்தில் தங்கமணி வேலுமணி ரெண்டு பேர் தான் இந்த கட்சியை நிர்வகிக்கிறாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க பிடியில் தான் இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, அவங்களோட ரோல் என்ன அளவுக்கு? ஓபி நான் என்னை பொறுத்தவரை மிஸ்டர் தங்கமணி மிஸ்டர் வேலுமணி இந்த வகையராக இருக்கு பாருங்கள், அவங்க தான் இவர் ஆட்டி வச்சாங்க பழனிசாமியை. யாரும் ஒத்து வர மாட்டாங்க, சமாதானமாக வர மாட்டாங்க. ஏன் சார் மேலே காமிச்சு சூரியனை காமிச்சு ஏதோ குலைக்குதுன்னு சொல்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தவங்களை பார்த்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாருன்னா இவர் இது இறங்கி வருவார்னு நினைக்கிறீங்க? காம்ப்ரமைஸுக்கு வருவார்னு நினைக்கிறீங்க? வரவே மாட்டார். டெல்லியினுடைய கதவுகள் என்னை பொறுத்தவரை பழனிசாமிக்கும் மற்றவர்களுக்கும் மூடப்பட்டு விட்டது. இனி பாரதிய ஜனதா கட்சி இவங்களை சேர்க்கிற நிலைமையில் இல்லை, அந்த உண்மையை நான் இங்கே வெளியில் கொண்டு வரேன். இவர்கள் எல்லாம் இழந்து நிற்கிறாங்கன்றதை சென்ட்ரலில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி புரிஞ்சுக்கிச்சு. ஆகவே இவங்க போய் தேடி தேடி போனாலும் இனி இவர்களை அவர்கள் சேர்த்து கொள்வார்களா என்பது எனது அனுமானம். நிலைமை மாறிடுச்சு. கட்சியில் விசுவாசங்களாக அடிக்கடி எடுக்கிறாங்களே, ஏன் என்ன? அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்போயெல்லாம் கட்சி விட்டு எடுத்துருவாங்க யாரையாவது. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பாங்க, தனியாக பேசிக்குவாங்க, அதுக்கு பின்னாடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதை சீக்கிரட்டாக எப்போல்லாம் அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா உடனே திருமதி சசிகலா என்கின்ற சின்னம்மா பெயரை சொல்லி டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க, விஷயத்தை மாற்றி பேசுகிறதுக்கு அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. எந்த காலகட்டத்திலும் புகழேந்தியனுடைய கருத்து காம்ப்ரமைஸுக்கு வரவே மாட்டார் எடப்பாடியும் அவருடைய ஆட்களும், அதுக்கு துணை போவார் ஓபிஎஸ். இங்கே பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்க வேண்டும். யுத்தம்னா வேறு வழி இல்லை. இந்த அஇஅதிமுக உள்ளே இருக்கின்ற இந்த எடுக்கப்பட்ட எல்லோரும் ஒன்று சேர்ந்து இங்கே ஒரு புரட்சி வெடிக்க வேண்டும், அப்பொழுது தான் வழி பிறக்கும், இல்லைன்னா கட்சி போயிடும். இன்றைக்கி பாவம் அவர் வந்து பாவம் அவர் ஜெயிலுக்கு போனார் ஜெயக்குமார், 20 நாள் கழித்து இன்றைக்கி வந்திருக்காரு. பாவம் நல்லபடியாக வரட்டும், அவரோட பையன் ஒய்ஃப் எல்லாம் இருக்கு. இதை நியாயப்படுத்தி சி வி சண்முகம் பேசுகிறார், இந்த அரசு பழி வாங்கியது வேணுனே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேசுகிறார். அப்போ நான் தெரிய அவரை ரவுடின்னு வேற சொல்கிறார் ஒருத்தர், ரவுடி லிஸ்ட்டில் இருந்த ஆளுக்காக இந்த அரசு இப்படி நடவடிக்கை எடுக்கலாமான்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் ரவுடி நட்டோரியஸ்ன்னு தெரிஞ்சு அந்த ரவுடி சட்டையே அவுத்து அந்த சட்டையை பின்னாடி கட்டி ஒரு ரவுடியே இழுத்துட்டு வர அளவுக்கு பெரிய ரவுடியா ஜெயக்குமார் செய்யலாமா? அப்போ அந்த மனிதனுடைய ஃபேமிலி குடும்பம், அந்த மனிதனுடைய குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் பந்தங்கள் இவங்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க வர சமுதாயத்தில்? சட்டை இல்லாமல் ஒருத்தர் அசிங்கமாக ரோட்டில் போனார், அதை அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? தலைகுனிகின்ற நிலைமையை அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்தினார், அதெல்லாம் நியாயமாக சி வி சண்முகம் சொல்லுவார். அதையெல்லாம் அதை மாத்திரம் சொல்கிறார், அவர் ரவுடி லிஸ்ட்டில் இருந்தார் எடுத்துடுச்சுன்னு சொல்லி. நான் திரு சண்முகம் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன், உங்களுக்கும் சேர்த்து வாரண்ட் வரும், இல்லைன்னா போலீஸ் இழுத்துட்டு போகிற நிலைமை வந்தாச்சு, வெயிட் அண்ட் சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.